காக்கா முட்டை, குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை படங்களை இயக்கிய மணிகண்டன் இயக்கியிருக்க படம்தான் கடைசி விவசாயி. விஜய் சேதுபதி இந்த படத்தில் கடைசி விவசாயியாக நடிச்சிருக்காரு. படம் பற்றி இயக்குனர் மணிகண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். விவசாயத்தை ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு வாழ்வியலாக பார்க்கணும், அதில் எவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் கதையுடைய கரு. ஒரு கிராமத்தில் நல்ல விஷயங்களே நடக்காமல் இருக்குது. குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கும்பிட ஊர் தயாராகிறது. அதை கும்பிடுற வழிமுறைக்கு அனைவரும் ஒரு மரக்கா நெல் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த ஊரில் யாரும் விவசாயம் செய்யலை அப்படின்ட்டு. 20 வருஷமாக குலதெய்வத்தை கும்பிடல என்பதால் யாருக்குமே இந்த நெல் விஷயம் ஞாபகத்தில் இருக்காது. அப்போ அந்த ஊரில் வயசான பெரியவர் ஒருவர் சின்ன நிலத்தில் தனக்கான விவசாயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். 85 வயசும் மதிக்கத்தக்க பெரியவர். அவருக்கு காதும் அவ்வளவா கேட்காது. அவர் உண்டு தோட்டம் உண்டு அப்படின்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு 85 வயது முதியவர். அந்த ஊரே அவர்கிட்ட போய் நெல் கேட்கும். அவர் என்ன செய்கிறார்? குலதெய்வ கோயில் கும்பிடுவது எப்படி மாறியுள்ளது, வழிபாட்டு முறையில் நமக்கு இருக்கும் நம்பிக்கை என அனைத்தையும் திரைக்கதையாக இருக்கும். உசிலம்பட்டியை சுற்றி சுமார் 16 கிராமங்களில் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கும் விவசாய முறை ரொம்ப பழசு. நம்ம தமிழர்களோட விவசாய முறையை இன்னும் கையில் வச்சிருக்கிறது கரிசல் காட்டு விவசாயிகள் தான். அவங்கள கடைசி விவசாயிகளாக தான் நான் பார்க்குறேன். இந்த படத்தின் தலைப்பை பார்த்து விவசாயம் முடிஞ்சு விட போகுதோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிராமத்தில் இருப்பவங்களையே நடிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணிகண்டன். படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி கதாபாத்திரத்தில் நம்ம யோகி பாபுவும் நடிச்சிருக்காரு.